நீ தர்மயுத்தத்துக்காக அங்க போய் உட்கார்ந்தல்ல அதுக்கு முன்னாடி நேரா போய் கவர்னர் கிட்ட போய் உட்கார வேண்டியதுதானே என்ன ஜெயலலிதா அம்மா தான் உருவாக்குனாங்க இந்த அம்மா வந்து என்கிட்ட ராஜினாமா பண்ணிட்டாங்க என்ன துப்பாக்கி காட்டினாங்க கவர்னர் கிட்ட சொல்ல வேண்டியதுதானே அவர் பேசாம இருந்துட்டார் ஏன் இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்குது பசுபோல் பொருத்திய புலிகள் கிட்ட அதிமுக மாட்டிக்கிட்டு சின்னமண்ணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க நீயும் கொடுத்தவன் கொடநாடு வழக்கில் முதல்வர் அவர்கள் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காது ஏன்னு சசிகலா அவர்கள் கேட்கறாங்க நாலு ஆண்டுகள் இருக்கும் போப்போ அந்த அம்மா கேட்கல இப்போ கேட்க வேண்டிய அவசியம் என்ன அந்த அம்மாவை நான் கேட்கறேன் இன்னைக்கு ஜனங்கள்லாம் பேசுறதெல்லாம் ரோட்ல பேச போகும்போப்பெல்லாம் பேசுறது என் காது கேட்க முடியல யோ தலைவரே என்ன தலைவரே உங்க கட்சியில இப்படிலாம் இருக்குது அப்படின்னு கேட்கறாங்க கஷ்டமா இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சமூக வலைப்பக்கத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை அழிச்சிட்டு தலைமை நிலைய செயலாளர் அப்படின்னு சொல்லி மாத்திட்டார் அதிமுகவை அபகரிக்கணும்னு பார்க்குறாரா அந்த மாதிரி இருந்துதுன்னா அவர் பொண்டாட்டியை ஒரு பதவி கொடுத்துருப்பாரு அவர் பையனுக்கு ஒரு பதவி கொடுத்துருப்பாரு ஓபிஎஸ் கொடுத்தாருங்கள ஒரு பதவி இப்போ எடப்பாடி அவர்கள் தியாகின்னு சொல்றாங்க எடப்பாடி அவர் தான் தியாகி கிங் மேக்கர் ஆட்சிக்கு கெட்ட பேர் இல்லாம நல்லபடியா கொண்டு போனாரு நாலு வருஷமா ரேஷன் கடையில் போய் முதல்ல போய் பேசினா போதும் சார் ஜனங்க சொல்லுவாங்க பரவாயில்லையா எடப்பாடி கவர்மெண்ட்ல பரவாயில்லையா பரவாயில்ல தூத்துக்குடியில் ஒரு 11 பேரை சுட்டுட்டாங்க யாருன்னு கேட்டால் நானே டிவியில் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு இல்லை இல்லை அது சார் அரசியல் அப்படிதான் சார் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமை ஏற்கிறதுக்கு தயாராயிட்டாரு தலைமை யார் கைக்கு தான் போகும் நினைக்கிறீங்க இந்த சண்டை எப்படி தான் சார் இருக்கும் தொன்று தொட்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு சே ஜெய ஜெரியின் சிரம் தாழ்ந்த தமிழ் வணக்கங்கள் ஜெம் தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்று அரசியல் ஆடுகளத்தில் நம்மோடு இணைவருக்கும் சிறப்பு விருந்தினர் ஓம்படி பிரசாத் சிங் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சார் சரி சார் இப்போ சி வி சண்முகம் என்ன சொல்றாரு அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு பின்னாடி திமுக இருக்குது ஓ பன்னீர்செல்வம் மேல இதுதான் குற்றச்சாட்டு என்ன சார் முதல்ல சொன்னாங்க அந்த அம்மா இல்லை எனக்கு தெரியல நீங்கள சொல்லுங்க அவ அந்த அம்மா ஏன் இவரை பதவி விட்டு நீக்கினாங்க இந்த ஊரே ஓ பன்னீர்செல்வத்தை ஏன் பதவி விட்டு நீக்கினாங்க இப்போ எடப்பாடி அவர்களை வச்சா நம்ம எப்போ வேணால் வந்து அந்த பதவியில் தலைமை வகிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் வச்சாங்களே என்னமோ இல்லை ஓ பன்னீர்செல்வத்தை நிரந்தர முதல்வர் ஆயிடுவாரோன்ற ஒரு பயத்தில் இல்லை 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 ஓ பன்னீர்செல்வம் வாயால் பதிவு பண்ணியிருக்கிற வீடியோ என்கிட்ட இருக்குது சரி ஆதாரம் வச்சிருக்கிறீங்க ஆதாரம் இருக்குது நான் உங்ககிட்ட காட்டுறேன் சரி ஓபிஎஸ் அறிமு அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினது அவர் காங்கிரஸில் சிவாஜி மன்றத்தில் இருந்தார் சரி ஓ பன்னீர்செல்வம் ஊரஞ்சு விஷயம் சிவாஜி மன்றத்தில் இருந்தார் சட்டசபையில் கூட அவர் படித்தார் இப்போ சரி அவரை வந்து டிடி தினகரன் தான் கேஸ்ட் அடிப்படையில் சரி இவரை இட்டுனு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடி தினகரன் இட்டுனு வந்து அறிமுகப்படுத்தினார் சசிகலா கிட்ட சசிகலா வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க இவர் பணி இவர் தான் எப்படி பணி ரொம்ப இப்படி பணிஞ்சது வேற எப்படி இப்படிக்கே பணிவார் இந்த பணிவு எதனால எங்க எப்படி வந்தது ரெண்டு பேருக்கு போட்டின்றது நான் சொல்றேன் சொல்லாம இருக்க மாட்டேன் இவர் ஓபிஎஸ் ரெண்டு தடவை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க ஜெயலலிதா அம்மா ரெண்டு தடவை முதலமைச்சராக இருக்கும்போப்போ அந்த அம்மாவுக்கு குட் புக்கில் இருந்திருக்கிறார் எப்படி குட் புக்கில் இருந்தாருன்னா ஜெயலலிதா அம்மா வந்து ஓபிஎஸ் கிட்ட இந்த சசிகலா கூட போகக்கூடாது பாய்ஸ் கார்டன் வந்தால் கூட சசிகலா பக்கம் இந்த பக்கம் இப்படி திரும்பி பார்க்கக்கூடாது நீ நான் என்ன சொல்கிறனோ அதுதான் செய்யணும் நான் என்ன சொல்கிறனோ அதுதான் கேட்கணும் சசிகலா சொல்கிறது நீ செய்யாத எது சொன்னாலும் செய்யாத ஏன் பேச்சு தான் கேட்கணும்னார் இவருக்கு தர்ம சங்கடம் ஆகிப்போச்சு ஓபிஎஸ்க்கு சசிகலா நான் மூலியமாக நம்ம வந்தோம் எப்படா நம்ம சசிகலா பார்க்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தர்ம சங்கடமா சசிகலா அப்படி போனால் கூட இப்படி குஞ்சிடுவார் இப்படியே கூட பார்க்க மாட்டார் யார் ஓபிஎஸ் இந்த நிலைமை தான் ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் சசிகலா அம்மாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் தகராறாகி
ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அந்த அம்மா காலமானதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் தற்காலிக முதல்வர் ஆக்கினாங்க. அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பதவி ஏற்றுக்கிட்டார். ஏற்றுக்கினதுக்கு அப்புறம் கஜா புயல் வந்துச்சு. கஜா புயல் ஒட்டி இந்த என்னது ஜல்லிக்கட்டு வந்துச்சு போராட்டம். இந்த ரெண்டு போராட்டத்துக்கும் அவர் நல்லதான் செஞ்சார். யார் அவர் மேலே நம்ம பொய் சொல்ல முடியாது, தப்பு சொல்ல முடியாது, நல்லபடியாக செஞ்சார். நல்லா செஞ்சவர் இந்த அம்மா ஒரே ஒரு காரணம் தான் சொல்கிறாங்க, அவர் மேலே சந்தேகம். திமுகவில் வந்து அவர் பேசினார், ஸ்டாலினை பார்த்து சிரித்தார், இதுதான் குற்றச்சாட்டு. அதனால பதவியை ராஜினாமா பண்ணி சிரிச்சது தப்பாயிடுச்சு, தப்பாயி போச்சு, ராஜினாமா பண்ணாங்க. சரி, பண்ண வச்சாங்க, கட்டாயப்படுத்தி பண்ண வச்சாங்க. ஓபிஎஸ் என்ன சொன்னாரு, என்ன கத்தியை காட்டினாங்க, துப்பாக்கி காட்டினாங்க, என் குடும்பத்தையே ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. ஏன் ஓபிஎஸ் பின்னாடி ஜனங்க நிக்கலன்னு சொன்னாக்கா, அன்னைக்கு அந்த அம்மா சொன்னாங்கல்ல, நீ நேரா இங்க ராஜினாமா பண்ணிட்டு, நீ தர்மயுத்தத்துக்காக அங்க போய் உட்கார்ந்தல்ல, அதுக்கு முன்னாடி நேரா போய் கவர்னர் கிட்ட போய் உட்கார வேண்டியதுதானே. ஐயா என்ன ஜெயலலிதா அம்மா தான் உருவாக்குனாங்க, இந்த அம்மா வந்து என்கிட்ட ராஜினாமா பண்ணிட்டாங்க, என்ன துப்பாக்கி காட்டினாங்க, என்ன கத்தி காட்டுறாங்க, என் குடும்பத்தை அழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க, என்ன எப்படி ஐயா நான் பண்றது அப்படின்னு அங்க கவர்னர் கிட்ட சொல்ல வேண்டியதுதானே. அவர் பேசாம இருந்துட்டாரு. ஏன் இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. யார் ரெண்டு பேருக்குள்ள? ஓபிஎஸ் சசிகலா, தினகரன், மூணு பேருக்குள்ள ஏதோ. இப்ப அதே சசிகலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பசு போல் போர்த்திய புலிகள் கிட்ட அதிமுக மாட்டிக்கிட்டு சின்னாபண்ணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அது நீயும் கொடுத்தா, நீ கொடுத்தா அப்படிங்களா? ஆமா, நீ மத்தன என்ன அந்த புலிகள், பசு தோல் போர்த்திய புலிகள்னு யார சொல்றாங்க? அதாவது அந்த அம்மாவை சொல்லிக்கிறாங்க, தினகரன் சொல்றாரு, சொல்றாங்க அந்த அம்மா, ஓபிஎஸ் சொல்றாங்க, இபிஎஸ் சொல்றாங்க, எம்ஜிஆர் மன்றத்துக்காரன் சொல்ல சொல்லுங்களேன் பாக்கலாம். சொல்ல முடியாது, ஏன்னா எவனும் எந்த பதவியிலையும் இல்லை. ஏதோ ஒருத்தன் ரெண்டு பேரு பதவிக்காக இந்த யார் இது அந்த அம்மா பேருன்னா வளர்மதி, வளர்மதி, வளர்மதி பொன்னைய, இந்த சைதை துரசாமி, இவங்கெல்லாம் போய் எம்ஜிஆரை கேவலமாக பேசி ஜெயலலிதா கிட்ட இவங்க பதவி வாங்கினாங்க. ஜெயலலிதா ஒன்றும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது பதவி கொடுத்துட்றதுக்கு, புரிஞ்சுங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சுது, புரிஞ்சுங்களா? நேற்று சைதை துரசாமி சொல்கிறாரு, திருச்சி கூட்டத்தில் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் கூட்டத்தில் சொல்றாரு, நான் சொல்லிதான் அதிமுகவே எம்ஜிஆர் ஆரம்பிச்சாரு அப்படின்றாரு. எப்படி ஒரு புழு புழுறாரு பாத்துக்கோங்க. எனக்கு 65 போன் மேல, நேற்று எனக்கு 70-75 போனு, போன் மேல போன் வந்துன்னு இருக்குது. என்ன இந்த உங்க ஆளு இப்படி புழுவுறாரு அப்படின்ட்டு. நீங்க வந்து தெய்வசி காமனியை கேளுங்க, இதுக்கு விளக்கம் அவரு தான் சொல்லுவாரு, எனக்கு தெரியாது, நான் இல்லை அந்த நேரத்தில் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் சொன்னேன். போன கூட்டத்தில் இதே வேல்ஸ் காலேஜில் நடக்கும்போப்போ செய்தி துரசாமி என்ன சொன்னார், எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்களுக்கு 100 கோடி தரேன். எவ்வளோ எவ்வளோ? 100 கோடி. 100 கோடி ரூபாய் தரேன். எதுக்காக? என்ன எதுக்காக சொல்லிட்டாரு அவர். யாரு? செய்தி துரசாமி சொன்னாரு, சொந்தா கோட்ல இருந்து எடுத்தாரு. ஏதோ ஒண்ணு அவருக்கு எப்படி 100 கோடி கிடைச்சது? அதுதான் தெரியல அவருக்கு, எல்லாரும் கேட்டது அதுதான். அப்புறம் நான் அந்த மாதிரி சொல்லலைங்க, அவங்க பேப்பர்காரங்களாம் தப்பு தப்பா, வீடியோக்காரங்களாம், ஊடகத்துக்காரங்க தப்பு தப்பா பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவருக்கு வேண்டிய பத்திரிகை தினத்தந்தி பத்திரிகையிலேயே 100 கோடின்னு தான் வந்தது. இது அவருக்கு வேண்டிய ரொம்ப பத்திரிகை எதுனா தினத்தந்தி. அந்த தினத்தந்தியில எதையா 100 கோடின்னு தான் அதுல வந்தது. மற்ற பத்திரிகாரன் எழுதிட்டான்னு வச்சுக்கிங்க, தப்பு தப்பா எழுதிட்டான், தினத்தந்தியில வந்துதா வச்சிருக்கிறேன். நான் ஏன் இந்த மாதிரி போய் பேசுறாரு? அன்னைக்கு 100 கோடின்ற, இன்னைக்கு வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதே நான் தான், என்ன கேட்டு தான் ஆரம்பிச்சாரு அப்படின்னாரு. என்னங்க அது, யாருக்கிட்ட போய் சொல்றது? ஜெயலலிதா இருக்கும்போப்ப வாய் திறந்தார், ஐயா செய்தி துரசாமி இதே எம்ஜிஆர் பத்தி பேசினாங்களா, இதே
யார் இது வளர்மதி? இது பொன்னையும் பேசினாரா? எம்ஜிஆர் ரசிகன் மட்டும்தான் அன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கான், எனக்கும் பேசிக்கிட்டுருக்கான், எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம வந்து கொடநாடு வழக்கு பற்றி கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள் சார். அதாவது கொடநாடு வழக்கில் முதல்வர் அவர்கள் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காதியான்னு சசிகலா அவர்கள் கேட்குறாங்க. ஏன் இன்னைக்கு கேட்குறாங்க, அன்றைக்கே கேட்கலையா? ம், 4 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது அந்த கேள்வி ஏன் கேட்கல? அதுதான், 4 ஆண்டுகள் இருக்கும்போப்போ அந்த அம்மா கேட்கல, இப்போ கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த அம்மாவை நான் கேட்கறேன், நீ பதவியில் இருக்கும்போப்போ நீ கேட்டிருக்கணும். பல ஊடக நண்பர்கள் தனக்கு எம்பி பதவி கிடைக்கலன்றதுக்காக அழகு ராஜான்றவர் நேற்று ஊடகத்தில் பேசுறாரு, ஓபிஎஸ் தூக்கி வச்சு பேசுறாரு, எடப்பாடியை வந்து இறக்கி வச்சு பேசுறாரு. நான் அவர் எம்பி பதவி கேட்டார், அவர் கொடுக்கல. அவர் இன்னும் ஆரம்ப காலத்து கட்சிக்காரன் கிடையாது, 72 கட்சிக்காரன் கிடையாது. என்ன மாதிரி 72 கட்சிக்காரர் காடு காட்ட சொல்லுங்க அவர்கிட்ட. இடையில வந்தார், இடையில நீ எழுத்தாளர் பத்திரிகையாளர், நான் வணங்குறேன், செல்யூட் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுவேன், மரியாதை உண்டு. ஆனால் போய் பேசினா அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவருக்கு பதவி எம்பி பதவி கேட்டார, இப்போ எம்பி பதவி கொடுக்கல. கொடுக்கலான்றதுக்காக வந்து நீ வந்து எம்எல்ஏ பதவி கொடுத்தாங்க, கேட்டால் கொடுத்தாங்க, நீ கெளிக்க வேண்டியதானே? ஏங்க, யார் வீட்லேயோ குழந்தை பிறக்கலன்னா நீ உன் புருஷன்தான் இந்த காரணம் அப்படின்ற மாதிரி இவர் தோத்துட்டாருன்னா எடப்பாடி காரணமா? இப்போ எடப்பாடிக்கும் கொடநாடு கொலை கொள்ளைக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்க. சம்பந்தம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு புலனாய்வுத்துறை துல்லியமா விசாரணை பண்ணா தெரிஞ்சு போடும். சம்பந்தம் இருக்குதா சரி இல்லையா, இது எங்க நடந்தது, இது நான் கண்ணால பார்க்கல. அந்த கொடநாடு பத்தியும் எனக்கு தெரியாது. கொடநாடுன்னா ஏதோ வெளிநாடு இருந்துச்சு நான், அப்புறம் தான் ஓஹோ இது ஊட்டியில இருக்குதா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் கொடநாடுன்றது வெளிநாடு போகிறது இங்கே அப்படின்னு முதல்ல அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் போக 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 ஓஹோ இது ஊட்டிக்கு பக்கத்தில் ஏதோ இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த அம்மா அங்கே எதுக்கு போனாங்க, எதுக்கு போனாங்க, என்ன பண்ணாங்க, இந்த அம்மா ஒண்டி கட்டிக்க அவ்வளோ பெரிய பங்களா எதுக்கு, இந்த அம்மா உன்னுடைய அவ்வளோ அவ்வளோ பெரிய பங்களா வாங்கிறதுக்கு பணம் எங்கேருந்து வந்தது? இந்த அம்மா 1000 ஏக்கர் நிலம் எங்கேருந்து வந்தது? ஜெயலலிதாக்கு உன் சம்பளம் எவ்வளோ? நாங்கள் கேட்க மாட்டோமா எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க? எம்ஜிஆர் படமே அன்னைக்கு கேட்டீங்களா? கொடநாடு கொலை கொள்ளை வழக்குக்கு முன்னாடியே, அதாவது இது ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே சசிகலா அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் போனாங்க இல்லைங்களா? ஆமாம். அப்போ கேட்டீங்களா எம்ஜிஆர் மன்றம்? நாங்கள் கேட்கலையே. காரணம் சூப்பரை மூடி நின்றோம், எங்களை கொண்டுட்டு இருப்பாங்க. யாரு? ஜெயலலிதா அவர்கள். ஜெயலலிதா? ஆமாம், கூப்பிட்டு இஷ்டம் இருக்கும் அந்த பயம்தான். இப்ப அவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எம்ஜிஆர் மன்றம் என்ன சொல்லுதோ அதுதான் தலைமை கழகம் கேட்கணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் மன்றத்தை நீங்க வந்து அது யாராக இருந்தாலும் சரிதான், சரி பொறுப்புக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் எம்ஜிஆர் மன்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா நீங்க வந்து காணாம போயிடுவீங்க. எம்ஜிஆர் மன்றத்தை வச்சுதான் அதிமுக, எம்ஜிஆர் மன்றத்தை வச்சுதான் அதிமுக, புரியுதுங்களா? அவன் ஒழிச்சவன், ஒழிச்சவன் இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் எனக்கு தெரியும். காலையில ஒருத்தன் பன்னீர் செல்வோம்னு சொல்லிட்டு இப்போ பெரம்பூர்ல தான் இருந்தான், இப்போ தூத்துக்குடியில வந்து ஹார்பர் கிட்ட ஏதோ ஒரு செக்யூரிட்டி வேலை செய்யறான். 72 கட்சிக்காரன் எனக்கு தெரிஞ்சு, என் வைஃப் இறந்துச்சு, நான் அனாதி ஆகிட்டேன், என் பையன்கிட்ட வந்து தஞ்சம் போந்தேன், எனக்கு யாருமே இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியேன்னு கவனிக்கலை, யாருமே கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு ஒப்பாரி 1 மணி நேரமாக ஒப்பாரி வைக்கிறான். அந்த மாதிரி எத்தனை தொண்டை இருக்கான் சார், எத்தனை நூறுக்கணக்கான 1000 கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த கட்சிக்காக உழைச்சவங்களாம் ஓடா போயிட்டு இருக்காங்க சார். நீங்கள் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த எடுபடி இந்த கேப்பாறு பேச்சை கேட்டு செய்கிறவனுங்க தான் மாற்று கட்சிகளுக்கு போயிடுவாங்க, அற்றகோலத்து அருண்நீர் பறவைகள் போல. எம்ஜிஆர் மன்ற தொண்டம் ஒருத்தம் கூட போக மாட்டான் சார், இது சத்தியம் சார். திருநாவுக்கரசர் எம்ஜிஆர் மன்ற தொண்டனா? ஆமா, அவர் வந்துட்டாரு காங்கிரஸுக்கு வந்துட்டாரு. பொழப்பு பொழப்பு யாரும் வரமாட்டாங்க, நீங்க உண்மை தொண்டன் யாரும் வரமாட்டாங்க. என்ன சொன்னேன்,
நான் முதல்லயே சொல்லிட்டேனே, பழப்புக்காக போறவனும் தவிர தொண்டனா இருக்கவன் உருவாக்கினவன் போகமாட்டான், எவனமே போகமாட்டான். தான் சொத்துக்களை காப்பாற்றிக்கிறதுக்காக, இன்னும் பத்தாது இன்னும் சேர்க்கணும்ன்றதுக்காக போவாங்களே தவிர தப்பு பண்ணவங்க போவாங்க. எம்ஜிஆர் தொண்டன் ஒரு நாளும் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணதா சரித்திரம் கிடையாது. அப்படி எம்ஜிஆர் மன்றத்துக்காரன் எவனா தப்பு பண்ண சூசைட் பண்ணி செத்துருவான் சார், அவனுக்கு அவனே செத்துருவான். இது ஒரு கொரிலா படை. எம்ஜிஆருடைய மன்றங்கள் வந்து ஒரு கொரிலா படை, தன்னை தானே அழிச்சிக்கணும். ஆமா, என்ன உட்பட சொல்றேன், எங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்தாக்கா மிலிட்டரி தான், மிலிட்டரி எப்படியோ அதே மாதிரி தான் நாங்கள்லாம். எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு தான் வேணும், எங்களுக்கு மக்களுடைய பேச்சு தான். இன்னைக்கு ஜனங்கள்லாம் பேசுறதெல்லாம் ரோட்ல பேச போகும்போப்பெல்லாம் பேசுறது என் காது கேட்க முடியல. யோ தலைவரே, என்ன தலைவரே உங்க கட்சியில இப்படிலாம் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. கஷ்டமா இருக்குது, கஷ்டமா இருக்குது. ஏன் இந்த தீய சக்திகள் எல்லாம் கொண்டு வந்தது யாரு? ஜெயலலிதா. எல்லாம் ஜெயலலிதா ஆளுங்க தான் எல்லாருமே, எல்லாருமே நீங்கள் டோட்டலாக அப்படி எடுத்தீங்கன்னா எல்லாருமே எங்கள் ஆளுங்கெல்லாம் இருக்காங்க. ஈரோட்டில் எம்கே ராஜேந்திரன் இருக்காரு, நெல்லையில் இளமதி இருக்காரு, மதுரையில் நவநீத கிருஷ்ணன் இருக்காரு, செங்கோல் கொடுத்தான் தெரியுமா, எம் ஜெயலலிதா கொடுத்தது தெரியுமா, எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் ஜெயலலிதா கொடுத்தது. பொய், பொய்காரி சார் ஜெயலலிதா. சிவமணி கடலூர்ல இருக்கிறான் சார், உயிரோட இருக்கிறான். சிவமணி கொடுத்தது சார் அந்த செங்கோல், எம்ஜிஆர் கொஞ்சத்தில் அந்த செங்கோல் வாங்கல தெரியுமா, நீங்க வீடியோல பாருங்க, எம்ஜிஆர் கொஞ்சத்தில் வாங்கல. சிவமணி நீ வந்து பிடி, அப்பதான் நான் வாங்குவேன் கூப்பிட்டு 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 நிக்க வச்சார் சிவமணியையும் அந்த நவநீத கிருஷ்ணன், மதுரை நவநீத கிருஷ்ணன் பக்கத்துல. நீங்க வீடியோல எல்லாம் வீடியோல பார்க்கலாம். அந்த சிவமணிக்கு அந்த செங்கோலுக்கு உண்டான காசு கூட ஜெயலலிதா கொடுக்கல. அவர் வக்கீலா இருக்காரு கடலூர்ல, இப்போ இருக்காரு, அவருக்கு ஒரு பதவி கொடுக்கல இந்த கட்சியில. உண்மை தொண்டனுக்கு பதவி தேவையில்ல சார், அப்படித்தான் நாங்க இருந்தோம் சார். இப்போ இனிமேல இப்போ கட்சி கெட்டுட்டு இருக்குது, நாங்க தேவை எங்களுக்கு, எங்க சர்வீஸ் இந்த நாட்டுக்கு தேவை, இந்த மக்களுக்கு தேவை. மிலிட்டரி ஆபீசர் மாதிரி பேசுறீங்க. ஆமா சார், எங்க சர்வீஸ் வந்து இந்த எம்ஜிஆர் மன்ற சர்வீஸ் வந்து இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை. நாங்க ஜாதி மதம் மேதம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டோம், எங்களுக்கு தேவையில்லை. இந்த ஓபிஎஸ் ஜாதி இபிஎஸ் ஜாதியை நீ எங்களுக்கு தேவையில்லை. சரி, எங்களுக்கு தேவை எம்ஜிஆர் என்ன சொன்னாரோ அதே தான், அனைத்து மதத்தவர்களும் அதிமுகவில் இருக்கணும். நல்லது, அதுதான் எம்ஜிஆர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு, அதுதான் நாங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சமூக வலைப்பக்கத்தில் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியை அழிச்சிட்டு தலைமை நிலைய செயலாளர் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாரு. ஆமாம், அவர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை அபகரிக்கணும்னு பார்க்குறாரா? இல்லை சார், அவருக்கு அந்த மாதிரி இருந்து இல்லை சார், அந்த மாதிரி இருந்துதுன்னா அவர் பொண்டாட்டியை ஒரு பதவி கொடுத்துருப்பாரு, அவர் பையனுக்கு ஒரு பதவி கொடுத்துருப்பாரு, ஓபிஎஸ்க்கு கொடுத்தாருங்களா ஒரு பதவி, அவர் பெரிய தியாகம் பண்ணுறாரு. ஆமாம், ஒரு 5 வருஷம் அதிமுகவுக்காக ஜெயிலில் இருந்தார். யார், ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் எம்பி இருக்கார், அதனால் அந்த தியாகத்துக்காக அவருக்கு அந்த பதவி கொடுத்தாங்க. அவர் தம்பி பெரிய தியாகி, மதுரையே அப்படியே கட்டி காத்தவர் அவர், அதனால் அவருக்கு பதவி. சார், இன்னைக்கு இந்த காலகட்டத்துக்கு இப்போ எடப்பாடி அவர்கள் தியாகின்னு சொல்ல, எடப்பாடி அவர் தான் தியாகி, கிங் மேக்கர் இந்த காலகட்டத்துக்கு. இப்போ ஓபிஎஸ் அவருடைய பையன் வந்து 5 வருஷம் ஜெயிலுக்கு போல, கட்சிக்கு பெருசா செய்யல, அவருக்கு கட்சிக்கு பதவி கொடுத்துட்டாங்க சொல்றீங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெண்டர் கொடுத்திருக்காரு அவருடைய சொந்தக்காரங்களுக்கு சார், அது வேற. அது சொந்தக்காரருக்கு டெண்டர் கொடுக்கறது நல்ல விஷயம், டெண்டர் கொடுக்கறதுன்றது வாங்குறதுன்றது வந்து அது வேற சமாச்சாரம். அதுல தப்பு இருந்ததுன்னா தண்டனை போறது அவரு. சரி, புரிஞ்சுங்களா, நான் கட்சியை காப்பாத்தினாருன்றது தான் நான் சொல்றேன். ஆட்சிக்கு கெட்ட பேர் இல்லாம நல்லபடியா கொண்டு போனாரு 4 வருஷமா அப்படின்றது தான். மக்கள் எல்லாம் பரவாயில்லையா, ஜனங்க ஜனங்க ரேஷன் கடையில் போய் முதல்ல போய் போய் பேசினா போதும் சார், ஜனங்க சொல்லுவாங்க பரவாயில்லையா, எடப்பாடி கவர்மெண்ட்ல பரவாயில்லையா,
இப்படிதான் பேசினாங்க. பரவாயில்ல, தூத்துக்குடியில் ஒரு 11 பேரை சுட்டுட்டாங்க, யாருன்னு கேட்டால் நானே டிவியில் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. இல்லை இல்லை இல்லை, அது சார் அரசியல் அப்படிதான் சார் வரும். சில சம்பவங்கள் வந்து நேரடியாக பார்க்காம நம்ம ஒன்று சொல்ல முடியாது. இப்போ நான் பேசுனது எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் பேசுறேன், தெரியாததெல்லாம் என்னால் பேச முடியாது. தெரியாதது எத்தனையோ இருக்குது. நீங்க ஆரம்பத்தில் கேட்டீங்க ஜெயலலிதா என்ன என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு, படி கணக்கணக்காக போட என்னால் பட்டியல் போட முடியும். எம்ஜிஆர் ஃபிலிம் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு செய்தித்துறை இலாக்கா கண்ட்ரோலில் இருந்தது. அந்த ஃபிலிம் யூனிவர்சிட்டிக்கு எம்ஜிஆர் பேரில் இருந்தது, இன்னமா பேர் மாற்றினாங்க. எம்ஜிஆருக்கு செய்த தியாகம் அது. கலைஞர் வந்தார், முறையாக எம்ஜிஆர் பேர் தான் அங்கே இருக்கணும், இந்த அம்மா பேர் தூக்கன்ட்டு அவர் எம்ஜிஆர் பேர் வச்சார். 17 10 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சிக்கு தந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய 10 ஆண்டு காலம் ஊடகங்கள், ஃபிலிம்ஸ், தமிழ்நாடு அரசு செய்தித்துறை இலாக்கா எடுத்த ஃபிலிம் எல்லாம் ஜெயலலிதா கவர்மெண்டில் தான் கொளுத்திட்டாங்க. ஒரு ஃபிலிம் கூட கிடையாது. நீங்கள் வேணும்னா தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலியமா தமிழ்நாடு அரசு செய்தித்துறை இலாக்காவில் நீங்கள் யாரும் வேணுமெல்லாம் கேட்கலாம், இந்த மாதிரி ஃபிலிம் இருக்குதா அப்படின்ட்டு. இல்லை, நான் போய் கேட்டேன், இல்லை சார் அப்படின்னாங்க. கொளுத்திட்டாங்க சார் எல்லாமே, உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்றாங்க. தினமலர், தினத்தந்தி, தினமணி, தி ஹிந்து, இந்த மாதிரி பத்திரிகாரங்கள்லாம் எடுத்துட்டு தான் இப்போ ஊடகங்களில் உலா வந்துன்னு இருக்குது, வந்ததே வந்துன்னு இருக்குது. எத்தனை 10 ஆண்டு காலத்தில் எவ்வளோ உயிர் இருக்கும் அத்தனையும் கொளுத்திட்டாங்க. ஏன், எதனால் பிடிக்காது எம்ஜிஆர் பிடிக்காது? அவர் சகாப்தமே என் கண்ணெதிர்க்கு இருக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா. சரி, அந்த அம்மா ஆஹா புரட்சி தலைவி, நான் கூட சொன்னவன்தா இல்லைன்னு சொல்லல. அந்தம்மா வந்து அப்படி இப்படி என்ன எல்லாரும் போகணும்னா, எம்ஜிஆருக்கு ஒரு நினைவு மண்டபம் ஏன் சார் கட்டல? எம்ஜிஆருக்கு என்ன பாவம் பண்ணார் சார் அவர்? எம்ஜிஆருக்கு முறையாக அரசு இந்த இறந்தனால அரசாங்கம் ஒரு ஜீவோ போட்டு இது புரட்சி தலைவருடைய நினைவுனால அரசு விழாவாக இது பண்ணுவாங்கள்ல, மாலை மரியாதை அணிவிப்பாங்கள்ல, அது ஏன் செய்யலை? இப்போ நான் இன்றைய முதலமைச்சருக்கு நான் கோரிக்கை வச்சேன், ஐயா நீ எம்ஜிஆர் ரசிகன், எனக்கு தான் தெரியும் நீ எம்ஜிஆர் ரசிகன்றது, நானும் நீயும் நாடகத்தில் நடித்தோம், என்னை எம்ஜிஆர் வீட்டுக்கிட்டுன்னு போனதே நீ தான், நீ வந்து எம்ஜிஆருடைய நினைவு நாளுக்கு அரசு மரியாதை செய்யணும் அப்படின்னு நான் கோரிக்கை வச்சேன். என் கோரிக்கை 16ஆம் தேதி அவர்கிட்ட போச்சு. சரி, 16ஆம் தேதி நைட்டு ஒரு அறிக்கை செய்தி குறிப்பில் வருது. இவர் நம்ம மா சுப்பிரமணியம் அங்கே கிண்டியில் இருக்கிற எம்ஜிஆருடைய சிலைக்கு மாலை வைக்கிறார் அரசு அதிகாரிகளும், அவருக்கு நன்றி தெரிவிச்சு. இது மட்டும் பத்தாது, எம்ஜிஆருடைய பிறந்த நாள முக ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் மனிதநேய நாளாக அறிவிக்கணும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. என் கோரிக்கை மட்டும் இல்லை, கோடான கோடி எம்ஜிஆருடைய ரசிகர்கள், நீயும் எம்ஜிஆர் ரசிகன் தான், நீ வச்ச என்ன உனக்கு தான் பேர், ஜெயலலிதா வைக்கல, ஓபிஎஸ் வைக்கல, இபிஎஸ் வைக்கல, அந்த பேர் நீயாவது எடுத்துன்னு போ. எம்ஜிஆருக்கு வச்ச பேரு நாளைக்கு காலம் பதில் சொல்லும். அதாவது இறுதியாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வந்து பழிச்சு பேசணும், அவரை தாக்கி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக சார்பில் வேலுமணி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் சீமானுக்கு காசு கொடுத்ததா சீமான் கட்சியிலிருந்து திமுகவில் சேர்ந்த ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அது உண்மைதாங்களா? அந்த மாதிரி காசு கொடுக்கறது வழக்கமா? இல்லை சார், அதிமுக சும்மா சார், அதெல்லாம் வதந்திகள் 1000 பரப்புவாங்க சார். பெட்டி வாங்கினவர் கூட இருந்தவரே சொல்கிறாரே வேலுமணி பெட்டி கொடுத்தாங்க அப்படின்னு. எண்ணி பார்த்தாராமா? அவரு எண்ணி பார்த்துருந்தா கட்சி விட்டு வந்துருப்பாரா தெரியல. இல்லை இல்லை, எண்ணி பார்த்துருந்தாக்கா அது எண்ணி பார்க்கும்போப்போ அது இந்த மாதிரி ஊடகத்தில் படம் பிடிச்சி காட்டியிருந்தாக்கா, ஓ ஓ ஓ ஏ
பணம் போச்சுக்க, இவ்வளோ பணம் உங்களுக்கு கொடுத்துருக்காண்டா அப்படின்னு சொல்லலாம். சும்மா வதந்திகளுக்கல்ல, 1000 வதந்திகள் சொல்லுவாங்க சார். எங்கள் சைதை துரசாமி சொல்கிறாரு, நான் தான் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்தேன், எம்ஜிஆர் கிட்டே சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிங்கன்னு. ஏன் கட்சி ஆரம்பிங்கன்னு நான் தான் சொன்னேன், அதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பித்தாருன்னு. சரி, இவர் அப்போ எங்கே இருந்தாருன்னு எங்களுக்கு தான் தெரியும். தும்பவாடியில் இருந்தார், கரூரில் தும்பவாடி துரசாமி தான் அவருக்கு பேர். அவருடைய முதல் உறுப்பினர் கார்டே தும்பவாடி துரசாமி தான், அதுக்கப்புறம் தான் சைதை துரசாமியாக மாறினார். சரி, எலுமிச்சம்பழம் மாலை போட்டது வெறும் கரெக்டு உண்மை, மற்றதெல்லாம் பொய், அவர் பேசுறதெல்லாமே பொய். இப்போ நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. சொல்லுங்க சார். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமை ஏற்கிறதுக்கு தயாராகிட்டார் வருகிற கூட்டத்தில், அடுத்த பக்கம் சசிகலா அவர்கள் அரசியல் பயணமாக வந்து எல்லா தொண்டர்களையும் சந்திக்க போயிட்டாங்க. ஓபிஎஸ் அவர்கள் அதேமாதிரி அவருடைய தொண்டர்களையும் ஆதரவாளையும் திரட்டுறதுக்கு போகிறாரு. இப்போது தலைமை யார் கைக்கு தான் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை யார் கைக்கு போகணும்? இந்த பொதுக்குழுவை எடப்பாடியார் அவர்களை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தாலும், ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தாலும், ஓமப்படி பிரசாத் சிங் ஆகிய என்னை தேர்ந்தெடுக்கிறதாக இருந்தாலும், எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க தான் தேர்ந்தெடுக்கணும். எம்ஜிஆர் மன்றத்துக்காரன் உறுப்பினருங்க 5 காலம் தொடர்ந்து உறுப்பினராக இருக்கிறவங்க தேர்ந்தெடுக்கணும். ஒன்று, பயிலாளர் இருக்கா? பயிலாளர் இருக்குது, பயிலாளர் இருக்கிறது நான் சொல்கிறேன், பயிலாளர் இல்லாதது நான் சொல்லலை. இப்போ இல்லாதது ஒன்று சொல்ல போகிறேன். இந்த சண்டை இப்படி தான் சார் இருக்கும். ஓபிஎஸ் இபிஎஸ் இப்படி இப்படின்னு எல்லாரும் பேசிட்டு தான் இருப்பாங்க. உயர்நீதிமன்றம் இப்போ நான் பேசுறது இந்த ஊடகம் மூலமா, ஐயா ஒரு உயர்நீதிமன்ற நீதி அரசர்களுக்கு அத்தனை பேருக்கும் வணக்கம். எம்ஜிஆர் கட்சியை காப்பாத்துங்க, எம்ஜிஆர் போட்ட பயிலாளருக்கு உயிர் கொடுங்க, உங்ககிட்ட தான் இருக்குது, உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம், எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க இருக்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஐயா நடிகர் சங்கத்துக்கு எப்படி ஒரு நீதிபதியை நியமித்து அந்த தேர்தல் நடத்துனீங்களோ அந்த மாதிரி ஒரே நீதிபதியை ஒவ்வொரு கட்டமாக மாவட்டம் மாவட்டமாக மாவட்டம் மாவட்டமாக மாவட்டத்தினுடைய ஹெட்குவார்டர்ஸ் மாவட்டத்தினுடைய ஹெட்குவார்டர்ஸில் வச்சு இந்த கட்சிக்காரங்க 5 தொடர்ந்து கட்சியில் இருக்கும், 5 தொடர்ந்து விடாமல் கட்சி உறுப்பினர் வச்சுருக்கணும். அந்த கட்சி உறுப்பினர் வச்சுருக்கவங்க வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் போட்டு நீங்கள் இந்த தேர்தல் நடத்துனீங்கன்னா இந்த சண்டை சச்சரிவே இருக்காது ஐயா. தயவுசெய்து உங்கள் காலை தொட்டு கும்பிட்றேன் ஐயா, எங்கள் எம்ஜிஆர் கட்சியை காப்பாற்றுங்க. எனக்கு மனசு கஷ்டமாக, நாங்கள் வந்து நீதிமன்றத்தை தான் நம்பிக்கை இருக்கோம். எம்ஜிஆர் அவர் வீட்டுக்காக எழுதல இந்த கட்சியை, இன்னைக்கு யாரோ சொந்தம் கொண்டாடுறாங்க. ஏழை மக்களுக்காக அந்த அன்னைக்கு கஷ்டப்பட்டவன் இன்னைக்கு ஹோட்டலில் வேலை செய்கிறான், வண்டி தள்ளுறான், கூலி வேலை செய்கிறான், வாட்ச்மேனாக இருக்கிறான், காய்கறி விற்கிறான், தள்ளு வண்டி தள்ளுறான், ஆட்டோ ஓட்டுறான், இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். உருவாக்கிய தொண்டை கஷ்டப்படுறது, இனிமேல் தயவுசெய்து நீங்கள் தான் காப்பாற்றணும் இந்த தொண்டனங்களை, எம்ஜிஆர் தொண்டனங்களை. எனக்கு நீதிமன்றமாக பார்த்து இதுக்கு ஒரு உத்தரவு போட்டு ஒரு கமிஷன் அமைச்சு நடிகர் சங்கம் தேர்தல் எப்படி நடத்துனாங்களோ அதே மாதிரி நடத்துனீங்கன்னா இந்த கட்சியில் எந்த குழப்பங்களும் வராதுங்க ஐயா. யாரும் கிட்ட வர முடியாது. 5 தொடர்ந்து உறுப்பினரா நீ ஓட்டு போடுவா, 5 இல்லையா நீ வெளியேறு, 5 உனக்கு இருக்குதா காடு இருக்குதா வா, உன் குடும்பத்துக்கெல்லாம் இருக்குதா போடுங்க, யாருக்கு போடுறீங்களோ நீங்கள் போட்டுக்குங்க.
இவங்களுக்கு போடுங்க அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லாதீங்க. அதில் எம்ஜிஆர் மன்றத்தின் சார்பில் 72 வயசு கொண்ட நானும் இந்த போட்டியை போடணும்னு என்னுடைய எம்ஜிஆருடைய கட்டளை, எனக்குள்ளே இருக்கிற எம்ஜிஆர் கட்டளை, வாழும் சித்தர் கண்கண்ட தெய்வம் அவருடைய சார்பில் நானும் நிற்கிறேன்யா. எனக்கும் ஆதரவு கொடுங்க. தொண்டர்கள் எம்ஜிஆர் மன்றத்துக்காரங்க அத்தனை பேரும் எனக்கு ஆதரிப்பாங்கன்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த செய்தியை இந்த ஊடகத்தின் மூலமா இதையே ஒரு வழக்காக எடுத்துக்கிட்டு தானாக முன்வந்து இந்த ஊடகத்தின் மூலமாக எடுத்துக்கிட்டு எங்களுக்கு உத்தரவு போடுங்க ஐயா. வணக்கம் ஐயா. அதாவது பழைய நினைவுகளையும் நிறைய கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி சார். உங்களுக்கும் உங்கள் சேனலில் இருக்க அத்தனை வியூவர்ஸுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். நன்றி, நன்றி. வேறொரு ஆளுமையோடு மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.